வணக்கம் நண்பர்களே. நண்பர்களே, இன்றைக்கி இந்த வீடியோவில் சில முக்கியமான விஷயங்கள், அது போக சில நற்செய்தி உங்களுக்கு, ஏ குட் நியூஸ், உங்களுக்கு ஒரு நற்செய்தி இந்த விஷயத்தில், இந்த வீடியோவில் இருக்குது. இது எல்லாமே நம்முடைய நண்பர்களுக்காக தான், இந்த வீடியோ நம்முடைய ஃபாலோவர்ஸ்க்காக தான். முக்கியமான ஃபஸ்ட்டு நியூஸ் என்ன அப்படின்னு நான் சொல்லிடுறேன். நண்பர்களே, இந்த கல்லீரல் சம்மந்தப்பட்ட நோய் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு நான் ஒரு மூலிகை நீர் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, மூலிகை மருந்து. அது வந்து ஆல்ரெடி உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். அது பெரியவங்கக்கிட்ட, அதாவது காட்டில் வாழக்கூடிய பெரியவங்க நமக்கு பழக்கம் இருக்கிறாங்க, அவங்கக்கிட்ட சொல்லி வச்சுருந்தேன். அது அந்த மூலிகை செடிகள், அதோட வேர் நமக்கு பயன்படும், ஒரு சில இலைகள் நமக்கு பயன்படும். அந்த மாதிரி அந்த விஷயத்தை ரெண்டு ஐயாக்கள் ரெண்டு பேர் ஐயாவுங்க கொண்டு வந்து கொடுத்துருக்குறாங்க, நம்மக்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துருக்குறாங்க. கொஞ்சமாக தான் கிடச்சிருக்குது, கொஞ்சமாக கிடச்சிருக்குது. ஒரு ஆறு ஏழு பேர் கொடுக்கலாம், ஒரு ஆறு ஏழு பேர்லாம் அதிகபட்சம் ஒரு பத்து பேருக்கு அதை பயன்படுத்தலாம். அந்த மூலிகையை வந்து பத்து பேருக்கு, அதிகபட்சம் பத்து பேருக்கு தான் பயன்படுத்த முடியும், ஏன்னா குறைவான மூலிகை தான் கிடச்சிருக்குது. இனிமேல் இப்போ இந்த மழைக்காலமெல்லாம் முடிஞ்சு மறுபடியும் அந்த செடியெல்லாம் முளைக்கும் போது நமக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் கிடைக்கும். ஏன்னா அது வந்து வருஷம் வருஷம் முளைச்சிட்டே தான் இருக்கும், வந்துகிட்டே தான் இருக்கும். அது பிடிங்கி எடுக்கிறாங்க அப்படின்னா கூட அதோட விதைகள் அங்கே கீழே விழுந்துடும் இல்லையா. ஏன்னா காடுகள் மலைகளில் தான் அந்த மாதிரியான மூலிகைகள் கிடைக்கும். அதனால் அங்கேயே வசிக்கக்கூடியவர்கள் அவங்களுக்கு தெரியும், அதாவது அந்த மூலிகையை வந்து முற்றிலும் அதை எடுத்து அதை அழிச்சிட மாட்டாங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ மாடர்ன் சிட்டி இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க பாருங்கள், அவங்க வந்து முற்றிலும் பூமியை அழிக்கக்கூடியவர்கள், மனித இனத்தையே அழிச்சிருவாங்க. ஆனால் இவர்கள் இந்த காட்டிலேயே வாழக்கூடிய மனிதர்கள் எப்படின்னா, ஒரு மூலிகை எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த மூலிகை மீண்டும் முளைக்கக்கூடிய விஷயத்தை அவங்க பண்ணிடுவாங்க. அதிலிருந்து விதைகள் கீழே விழும், அந்த விதைகளிலிருந்து பல நூற்றுக்கணக்கான செடிகள் முளைக்கும். இப்படி தான் அதை வந்து காலம் காலமாக அந்த மூலிகைகள் அங்கேயே நிரந்தரமாக இருக்கிறதுக்கு ஒரு சான்று, ஒரு காரணம். அதனால் நண்பர்களே, மூலிகை கொஞ்சம் கிடச்சிருக்குது, ஒரு ஏழு எட்டு பேருக்கோ அல்லது அதிகபட்சம் ஒரு பத்து பேருக்கு கொடுக்கலாம். இது என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நான் இந்த முதலில் கொடுக்கக்கூடிய இந்த பத்து நண்பர்களுக்கும் ஒரு பைசா காசு வாங்காமல் இலவசமாக தான் நான் கொடுக்க போகிறேன், இலவசமாக கொடுக்க போகிறேன். ஏன் அப்படின்னா, இந்த மூலிகை சரியாக உங்களுக்கு பயன்படுதா, உங்களுடைய கல்லீரலை குணப்படுத்துதா, உங்களுடைய அஜீரண கோளாறு சரியாகுதா, உங்களுடைய பித்தம் அதிகமாக இருக்கும் உடம்புல, ஒரு சிலருக்கு நிறைய பித்தம் இருக்கும், நெஞ்சு கரிச்ச மாதிரியே இருக்கும், நெஞ்சு கரிச்சிட்ட மாதிரியே இருக்கும், ஏப்பம் விட்டாங்கன்னா சாப்பிட்ட உடனே ஏப்பம் வரும், அந்த ஏப்பம் விடும்போது சாப்பிட்ட சாப்பாடு இங்கே வர்ற மாதிரி இருக்கும், அப்படி தொண்டைக்குழி வெளியே வாயில் வர்ற மாதிரி இருக்கும், வாய்கிட்டே வந்துடும் அந்த சாப்பாடு, காரமாக இருக்கும், ஒரு காரமான ஒரு ஏப்பம் வரும், அதில் சாப்பிட்ட சாப்பாடு கொஞ்சம் வெளியே வாய்க்கே வந்துடும், தொண்டை வரைக்கும் வந்துடும். அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து இந்த கல்லீரலினுடைய குறைபாடு, கல்லீரலில் ஏதோ ஒரு நோய் இருக்குது, அது ஃபேட்டி லிவராக கூட இருக்கலாம், அதாவது கல்லீரலில் கொழுப்பு சேர்ந்துருக்கலாம் அதிகமாக, அல்லது கல்லீரல் சிறு சிறு கட்டிகள் இருக்கும், கல்லீரலில் சிறு சிறு கட்டிகள் இருக்கும். இதெல்லாம் நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, இது என்னுடைய அனுபவத்தில் நான் எப்படி கண்ணால் பார்த்தது அப்படின்னா, நம்முடைய கோழிகள் சேவல்கள் எவ்வளவோ பார்த்துருப்போம் நம்ம, இந்த ஈரல் வீக்க நோய் வர்றது, ஈரல் வீக்க நோயிலே பல வகை இருக்குது, ஒரு சில கோழிகளுக்கு ஈரல் மட்டும் பெருசாக வீங்கி போய் கிடக்கும், ஒரு சில கோழிகளுக்கு ஈரல் அதே சைஸில் இருக்கும் ஆனால் மேலே வந்து வெள்ளை வெள்ளையாக உப்பு பூத்த மாதிரி இருக்கும், அது ஒரு நோய். ஒரு சில கோழிகளுக்கு ஈரலுக்குள்ள சின்ன சின்ன கட்டி கட்டியாக இருக்கும், இந்த மாதிரி பல்வேறு வகையான ஈரல் வீக்க நோய்கள் வருது, கோழிகளுக்கும் அதே தான், மனிதர்களுக்கும் அதே தான். இது முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா, என்னுடைய தாத்தா ஒரு மலையாள மாந்திரீகவாதி,
அதே மாதிரி இந்த மூலிகை வைத்தியர் எங்கள் தாத்தா கிட்டத்தட்ட 114 வயசு வரைக்கும் உயிரோடு இருந்து என்னுடைய அப்பாவை பெற்ற தாத்தா நான் சொல்கிறேன், என்னுடைய அப்பாவை பெற்ற தாத்தா 114 வயசு வரைக்கும் உயிரோடு இருந்தவர். அவருக்கு மறுபல் முளைச்சிருந்துச்சு. 1995 அவர் இறந்துட்டார். 1995 இறந்துட்டார். 1995 அவர் இறந்துட்டார். அவர் இறந்து கூட இப்போ 29 வருஷம் ஆகுது. என் தாத்தா இறந்து 29 வருஷம் ஆகுது. அவர் கூடவே நான் பயணம் பண்ணதுனால, ஏன்னா நான் கடைசி பையன், வீட்டில் கடைசி பையன்றதுனால 6வது பிள்ளை நான், அதனால் எங்கள் தாத்தா கூடவே நான் எப்போவுமே இருப்பேன். அதில் சில மந்திரங்கள், சில மூலிகைகள், நிறைய விஷயங்கள் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. ஆனால் அது உனக்கு பயன்படும் பொழுது தான் பயன்படும், அது வரைக்கும் நீ இதை பற்றி யோசிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தார். அது வந்து நீ அதை கையில் எடுத்து மற்ற நபர்களுக்கு கொடுக்கக்கூடிய காலம் வரும் வரை நீ பொறுமையாக இருக்கணும், அதை பற்றி நீ ஞாபகமே வச்சுக்க கூடாது, அதை பற்றி நீ யோசிக்கவே கூடாது. உனக்கு ஒரு குறிப்பிட்ட வயசு வரும் பொழுது அந்த ஞாபகம் உனக்கு வரும், இந்த மூலிகையை இவருக்கு கொடுத்தா இது சரியாகும் அப்படின்றத வந்து கடவுள் உனக்கு உணர்த்துவார், அல்லது உனக்கே அந்த ஞாபகம் வந்துடும் அப்படின்னு சொன்னார். ஏன்னா அது கொடுக்கறதுக்குன்னு ஒரு வயசு இருக்கணும், ஒரு அனுபவம் இருக்கணும். மருந்துன்னா எல்லாருமே எடுத்து எடுத்து கொடுத்துட முடியாதுல்ல, ஏன்னா உயிர் சம்மந்தப்பட்ட விஷயம். அதனால் எனக்கே நான் பயன்படுத்திக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையை கடவுள் அமைச்சார். இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எனக்கு உடம்பில் பல்வேறு பிரச்சனைகள் இருந்துச்சு பார்த்தீங்களா. இந்த கிட்னி ஸ்டோன் வந்த பிறகு எனக்கு வந்து கல்லீரலும் கெட்டுப்போச்சு உண்மையிலே. ஏன்னா ஜீரணமே ஆகாது, சாப்பிடவே முடியாது, ரொம்ப கஷ்டப்படும். ஒரு வாய் சாப்பாடு சாப்பிட்டா போதும், இங்கே வந்துருக்கு ஒரு ஏப்பம் விட்டோம்னா ஏப்பம் விடுறதுக்கே வயிறெல்லாம் வலிக்கும். ஏப்பம் விடுறதுக்கு முன்னாடி வயிறெல்லாம் வலிக்கும். நம்மளாம் அப்படியே கொஞ்சம் முயற்சி பண்ணி ஏப்பம் விடுற மாதிரி இருக்கும். அந்த ஏப்பம் விட்டாலும் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா சாப்பாடு இது வரைக்கும் வர மாதிரி இருக்கும். பயங்கர காரமாக ஒரு தண்ணி மேலே வரும், காரமாக இருக்கும், பயங்கர காரமாக இருக்கும். ஒரு கொஞ்ச நேரத்துக்கு, ஒரு 2 நிமிஷத்துக்கு தொண்டையெல்லாம் அப்படி கரிச்சு கொட்டும், கார மாதிரி இருக்குது. அது நானே அவதிப்பட்டேன், அந்த விஷயத்தில் நானே அவதிப்பட்டேன். இந்த மாதிரி பசி, அதாவது பசி எடுக்கும் ஆனால் சாப்பிட முடியாது. ஒரு சில நேரங்களில் சுத்தமாக பசிக்காது, அப்படியே அமைதியாக படுத்துகிட்டே இருப்போம். அந்த மாதிரி நானே அனுபவப்பட்டால் அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். எல்லாமே உங்களுக்கு, என்னுடைய ஃபாலோவர்ஸ்க்கு என்னுடைய லைஃப் ஸ்டைல் என்ன, எனக்கு என்னென்ன பிரச்சனைகள் வந்தது, என்னென்ன மகிழ்வான சந்தோஷமான விஷயங்கள் வந்தது, அனைத்துமே உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு தெரியாதது ஒன்றுமே இல்லை. அதனால் ஒரு திறந்த புத்தகம் மாதிரி தான் நான் இன்றைக்கி வரைக்கும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன் நண்பர்களே. அதனால் நானே அனுபவப்பட்ட பிறகு என்னுடைய தாத்தா எனக்கு சொல்லி கொடுத்த அந்த கல்லீரலுக்குண்டான அந்த மூலிகை மருத்துவத்தை தேடி எனக்கு தெரிந்த நபர்கள், இந்த காட்டில் வாழக்கூடிய தெரிந்த நபர்கள் எனக்கு பல பேர் பழக்க வழக்கம் இருக்கிறாங்க. எங்கள் தாத்தா காலத்திலிருந்து அவங்களுடைய, இப்போ எனக்கு நண்பராக இருக்கிறவர் அவருடைய தாத்தா என்னுடைய தாத்தாவுக்கு பழக்க வழக்கம், அப்படி நம்ம வீட்டுக்கு அவங்க வந்து போவாங்க, மூலிகைகளெல்லாம் கொண்டு வந்து கொடுத்துட்டு போவாங்க எங்கள் தாத்தாவுக்கு. அப்படி பழக்க வழக்கப்பட்ட நண்பர்களுடைய மகன்கள் பேரன்கள் இப்போ நம்மளுக்கு பழக்க வழக்கமாக இருக்கிறாங்க. அவங்கக்கிட்ட சொல்லி இந்த மூலிகை கொஞ்சம் நமக்கு கிடைச்சிருக்குது நண்பர்களே. முற்றிலும் இலவசமாக, முற்றிலும் இலவசமாக தான் இந்த மூலிகையை நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். அதிகபட்சம் ஒரு 10 பேருக்கு நம்ம கொடுக்கலாம், அல்லது ஒரு 5-6 பேருக்கு, கண்டிப்பாக ஒரு 7 பேருக்காவது அது சரியாக வரும். 3 நாள் சாப்பிடணுங்க, 3 நாள் சாப்பிடணும். காலையில் வெறும் வயிற்றில் எதுவும் தண்ணி கூட குடிக்காமல் இந்த மூலிகையை நீங்கள் குடிக்கணும். என்ன அளவு குடிக்கணும் என்றதை நான் சொல்லிடுறேன். 3 நாள் சாப்பிட்டீங்கன்னா போதும். இந்த 3 நாள்லேயே ரிசல்ட் தெரியும். நான் சொல்கிறது இப்போ 3 நாள் குடிச்சிட்டிங்கன்னா 3 வாரம் கழித்து அது ஓரளவுக்கு வேலை செய்யும், கொஞ்சம் கொஞ்சமாக தான் ரெடி ஆகும், அப்படியெல்லாம் இல்லை. இந்த 3 நாள் இந்த மூலிகையை நீங்கள் குடிச்சிட்டிங்கன்னா, மூலிகை சாறு குடிச்சிட்டிங்கன்னா, 3 நாள்லேயே உங்களுக்கு அந்த ரிசல்ட் தெரியும். நல்லா பசி எடுக்கும், நிறைய சாப்பிட வைக்கும், நல்லா சாப்பிட்லாம், நிறைய சாப்பிட்லாம். நல்லா ஒரு நல்லா ஆரம்பத்தில் நல்ல மாமிசமெல்லாம் பயங்கரமாக சாப்பிடக்கூடிய ஆள் நான். ஒரு குறிப்பிட்ட காலம் வந்து ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடிலாம் மாமிசமே தொடவே முடியாது. ஒரு 4 பீஸு சிக்கனோ அல்லது ஏதோ ஒரு மீனோ ஏதோ ஒன்று சாப்பிட்டுட்டுன்னா பயங்கரமான புளியப்பு மாதிரி வரும், வயிற்று வலிக்கும், ஜீரணமே ஆகாது, அடிக்கடி வயிற்று வலிக்கும், இந்த மாதிரி இருக்கும் நான்வெஜ் சாப்பிட்டுட்டேன். அப்புறம் நான் இந்த மூலிகையை ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி இதை நான் ரெடி பண்ணி சாப்பிட்டேங்க. ஒரு 3.5 மாதம் ஆகும். இந்த மூலிகை, என்னுடைய தாத்தா சொன்ன மூலிகையை
அவங்க போய் அவங்கள போய் தேடி கண்டுபிடிச்சி அவங்க கூடவே ஒரு நாள் இருந்து அந்த மூலிகையை காட்டுக்குள்ளே தேடி பிடிச்சி ஒரு கொஞ்சமாக எனக்கு தேவையான அளவுக்கு மட்டும் ஒரு கொஞ்சமான மூலிகைகளை எடுத்துன்னு வந்தேன். எடுத்துன்னு வந்து அதையெல்லாம் அதை பக்குவப்படுத்தி ஒரு 10 நாள் ஆகும் அதை பக்குவப்படுத்துறதுக்கு. பக்குவப்படுத்தி அதுக்கப்புறமா அதை செஞ்சு நானே சாப்பிட்டு பார்த்தேன், அருமையான ரிசல்ட்டு. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், உங்கள்கிட்ட நான் காசு வாங்க மாட்டேன், 1 ரூபா கூட காசு வாங்க மாட்டேன். நீங்கள் வந்து போகிற செலவு தான், வந்து போகிற செலவு தான் உங்களுக்கு. அல்லது ஒரு சிலர் ரொம்ப தூரத்தில் இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு கொரியரில் கூட போஸ்ட் ஆஃபீஸில் கூட நான் உங்களுக்கு அனுப்பிவிட்றேன். ஆனால் போஸ்ட் ஆஃபீஸில் அனுப்புறது அது கொஞ்சம் சரி வராது. உங்களுக்கு மருந்து வேணும்னா நீங்கள் இங்கே வந்து சாப்பிட்டு போங்க, அதுதான் கரெக்டாக இருக்கும். ஒரு வேளை மருந்து ஒரு நாளுக்கு காலையில் மருந்து எங்கிட்ட நான் கொடுக்குறேன், என் கையால் வாங்கி சாப்பிட்டுக்கங்க. அடுத்த நாளுக்கும் அதுக்கடுத்த நாளுக்கும் நீங்கள் வந்து பாட்டிலில் கொடுத்துட்றேன், அதை எடுத்துன்னு போய் வச்சு அடுத்த நாள் காலையிலையும் அதுக்கடுத்த நாள் காலையிலையும் மொத்தம் 3 நாட்கள் ஒரு நாளைக்கு ஒரே வேளை காலை வெறும் வயிற்றில் இந்த மூலிகை சாப்பிட்டு பாருங்கள். பார்த்துட்டு ஒரு 4 நாள் 5 நாள் கழித்து அந்த மூலிகை என்ன ரிசல்ட் கொடுக்குது அப்படின்றத நீங்கள் ஒரு சின்ன வீடியோவாக ஒரு 2 நிமிஷமோ அல்லது 3 நிமிஷத்துக்குள்ள ஒரு சின்ன வீடியோவாக தெளிவாக உங்களுக்கு ஆரம்பத்தில் என்ன பிரச்சனை இருந்தது, இந்த மூலிகை சாறு குடித்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு வயிற்றில் அதாவது உங்களுடைய உடலில் என்ன மாற்றம் ஏற்பட்டிருக்குது, இதுக்கு முன்னாடி உங்களால் சாப்பிட முடியாமல் இருந்ததா, இல்லை வயிறு உப்பசமாக அடிக்கடி கொஞ்சம் சாப்பிட்டா வயிறு உப்பிக்கணுமா இருக்கும், மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்குவாங்க, இல்லைன்னா இந்த முன்ன சொன்ன மாதிரி ஏப்பம் விடும்போது பயங்கரமான காரமாக அந்த சாப்பாடு வெளியே வர்ற மாதிரி இருக்கும், சாப்பிட அதிகமாக சாப்பிடவே முடியாது. இந்த மாதிரி இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் தாராளமாக எனக்கு வாட்ஸ்அப் நம்பர், என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு தெரியும், இந்த மூலிகை சாறு வேணுன்றவங்க மட்டும் வாட்ஸ்அப்பில் எனக்கு மெசேஜ் போட்டு விடுங்க. ஆனால் இப்போ நான் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு குறைஞ்சது 50 பேராவது மெசேஜ் போடுவாங்க, இல்லைன்னா ஒரு 40 பேராவது எனக்கு வேணும் எனக்கு வேணும்னு சொல்லுவாங்க. யார் முதல்ல அந்த மெசேஜ் போடுறாங்களோ அல்லது வந்து யார் எனக்கு கொஞ்சம் பரிச்சயமாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் நம்ம கொடுக்க முடியும், நினச்சவங்களுக்கெல்லாம் நம்ம கொடுத்துட முடியாது இல்லையா நண்பர்களே. ஏன்னா நம்மளை பற்றி சில பேர் தப்பாக பேசுகிறது கூட இருப்பாங்க, ஏன்னா இவனுடைய டெவலப் வேறு மாதிரி இருக்குது, எது கை வச்சாலும் இவன் வந்து வேறு ரேஞ்சில் போயிடுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேருக்கு என் மேலே சில கடுப்பு இருக்குது. அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது, நான் உண்மையாகவும் நேர்மையாகவும் மனசாட்சியோடு நடந்துக்கிறேன். இது வரைக்கும் ஒருத்தருடைய காசோ பணமோ பொருளோ ஒரு துளி அளவு கூட யாரையும் நான் ஏமாற்றிருக்க மாட்டேன். ஆறுமுகம் என்கிட்ட 1 ரூபாய் ஏமாற்றிட்டான் அல்லது என்கிட்ட வந்து ஒரு பொருளை ஏமாற்றி வாங்கி போட்டான் எவன்னா ஒருத்தனை சொல்லுங்க பார்க்கலாம், எவனாலையும் சொல்ல முடியாது. அந்தளவுக்கு நான் நேர்மையாக நடந்துக்கிட்டு இருக்கிறேன், இனிமேலும் அப்படி தான் நடப்பேன். அதனால் நண்பர்களே, இந்த மூலிகை முதல்ல உங்களுக்கு கொடுக்கறது ஒரு 7-10 பேருக்கு முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து இலவசமாக கொடுக்குறேன். கொடுத்துட்டு அந்த ரிசல்ட்டை நீங்கள் சொல்லுங்கள், சின்ன வீடியோ எடுத்து என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் போட்டு விட்டிங்கன்னா அதை வந்து நம்ம சேனலில் நம்ம வந்து பப்ளிஷ் பண்ணலாம். அதை பார்த்துட்டு திருப்தி அடைந்த மக்கள், அதை ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் குழந்தைகளாக இருக்கட்டும், இதில் சின்ன சைடு எஃபெக்ட் கூட இல்லை. அது ஒரு 10 வயசுக்கு மேலே ஆன குழந்தைகள், நான் என் பிள்ளைங்களுக்கு கூட அதை கொடுத்துருக்குறேன் நான். அது நல்லா இருக்கிறவங்க கூட அதை மூலிகை சாறு குடிச்சிக்கலாம். கல்லீரல் பாதிப்பு ஆயிடுச்சு அப்படின்றவங்க மட்டும்தான் குடிக்கணும்னு இல்லை, நல்லா இருக்கிறவங்க கூட அந்த மூலிகை சாறு குடித்தாங்கன்னா கிட்டத்தட்ட அவங்களுக்கு 2-3 வருஷத்துக்கு அந்த ஈரல் வந்து கெட்டு போகாமல் பார்த்துக்கும் அந்த மருந்து. அந்தளவுக்கு ஒரு அற்புதமான மருந்து நண்பர்களே. இதை முதல்ல ஒரு 10 பேருக்கு நம்ம இலவசமாக கொடுக்கலாம், அவங்களுடைய ஃபீட்பேக்கை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம மக்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப பயங்கரமான செலவாகும், 5000 ஆகும் 10000 ஆகும் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் 5 லட்சம் இல்லை 2 லட்சம் 3 லட்சம் செலவு பண்ணால் கூட கல்லீரல் பாதிப்பு ஆகிடுச்சுன்னா இது ஃபேட்டி லிவர் அந்த லிவர் ஈரல் வீங்கி போச்சு அல்லது வந்து என்னென்னமோ சொல்லுவாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டீங்கனாவே ஒரு ஸ்கேன் எடுக்கணும், ஒரு சிடி ஸ்கேன் எடுக்குன்னா 7000 ரூபா 7500 ரூபா வாங்குறாங்க இல்லைங்களா. அதில் கூட அவங்க கண்டுபிடிச்சி சொல்கிறாங்களான்னு தெரியாது. அல்லது ஒரு பிளட் டெஸ்ட் எடுக்கணும்னா 2500 ரூபா 3000 ரூபா வாங்குறாங்க, எதுக்கு அந்த ஈரல் வீக்க நோய் பார்க்குறதுக்கு. ஒரு சில பிளட் டெஸ்ட் பார்த்திங்கன்னா 7000 ரூபா வரைக்கும் வாங்குறாங்க. ஏதாவது அலர்ஜி இருக்குதா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இப்போ பிளட் டெஸ்ட் எடுத்தாங்கன்னா 7200 ரூபா எங்கள் சின்ன பையனுக்கு பிளட்டில் ஏதாவது அலர்ஜி இருக்குதான்னு கண்டுபிடிக்கிறது. இல்லை அவனுக்கு என்ன அலர்ஜி என்ன எது அவனுக்கு ஒத்துக்கிறதுல அப்படின்றதுக்காக பார்க்குறதுக்கு 7200 ரூபா பிளட் டெஸ்ட்டுக்கு மட்டும்.
என் சின்ன பையனுக்கு பார்த்தேங்க, டஸ்ட் அலர்ஜின்னு வந்துச்சு, அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. அதுக்கு 7,200 ரூபா அந்த டெஸ்ட் பண்ணுறதுக்கு. அதனால் நண்பர்களே, நீங்கள் எந்த டெஸ்ட்டுமே பண்ண வேண்டியதில்லை, உங்களுக்கே தெரியும் நம்ம உடம்புல ஏதோ பிரச்சனை இருக்குது, ஜீரணம் ஆக மாட்டேங்குது, ஒழுங்காக சாப்பிட முடியல, சாப்பிட்டா வயிறு உப்புசமாகுது, அல்லது சாப்பிட்ட உடனே ஏப்பம் வருது, அந்த ஏப்பத்தில் காரமாக வருது, சாப்பிட்ட சாப்பாடு தொண்டை வரைக்கும் வந்து போகுது அப்படின்னா கண்டிப்பாக லிவரில் ப்ராப்ளம் இருக்குது, அல்லது இறைப்பையில் பிரச்சனை இருக்குது அப்படின்னு அர்த்தம். இறைப்பையில் பிரச்சனை, இறைப்பையில் பிரச்சனை இருக்குதுனாவே என்ன அர்த்தம், லிவரில் பிரச்சனை இருந்தால் மட்டும்தான் இறைப்பையில் பிரச்சனை வரும். ஏன்னா லிவர் நல்லா இருந்துச்சுன்னா இறைப்பையில் போகிற சாப்பாடு எல்லாமே அழகாக ஜீரணமாகி கீழே போயிடும், மலக்குடலுக்கு போயிடும். அதாவது வந்து சிறுகுடலுக்கு போய், பெருகுடலுக்கு போய், அப்புறம் மலக்குடலுக்கு போய் கீழே வெளியே வந்து மலமாக வந்துடும். ஆனால் ஈரல் பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா இறைப்பையிலையும் பிரச்சனை வரும், சிறுகுடல் பெருகுடல்லையும் பிரச்சனை வரும், கிட்னிலையும் பிரச்சனை வரும், அப்புறம் இந்த பித்தப்பையிலையும் பிரச்சனை வரும், கணையத்தில் பிரச்சனை வரும். இந்த மாதிரி பல்வேறு பிரச்சனைகளை ஸ்டார்ட் பண்ணுறது ஈரல், அதாவது கல்லீரல். அதுதான் வந்து நம்ம உடம்புக்கு உள்ளே வரக்கூடிய நச்சுத்தன்மையை எல்லாம் வெளியேற்றுறது இந்த கல்லீரல் தான், அதாவது விஷத்தன்மையை வெளியேற்றுறது கல்லீரல். இப்போ அந்த கல்லீரல் நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கணும்னா ஒரு பிரச்சனை இல்லைங்க. அதனால் இது வந்து 5,000, 10,000 ஆகுமோ, இவர் எதாவது ஏமாத்துறோம்னா ஓப்பன் டாக்காக சொல்லிடுவோம் இது எவ்வளோ காசு. அதாவது 3 நாள் நீங்கள் சாப்பிட்றீங்க, அந்த 3 நாள் சாப்பிட்றதுக்கு அந்த மூலிகையினுடைய விலை என்ன அப்படின்றத நான் ஓப்பன் டாக்காகவே சொல்லிடுவேன். இப்போ வேணாம், அடுத்த வீடியோவில் சொல்லலாம். அடுத்த வீடியோன்னா நம்ம நண்பர்களுக்கு கொடுத்து, நண்பர்கள்லாம் என் வீட்டு பக்கத்தில் இருக்குன்னு கொடுத்துட்டு, ஏய் இது சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ எனக்கு போடுறா, நான் வந்து இதில் போட்டுடுறேன் என்னுடைய சேனலில் போட்டு, அப்புறமா இதை விற்று காசு பண்ணலாம், அப்படியெல்லாம் இல்லை. கன்னியாகுமரிலேருந்து யாராவது ஒருத்தர் அனுப்புவார், இல்லை சென்னையிலேருந்து இப்போ எனக்கு வேணும்னு சொல்லுவார், இல்லை திருநெல்வேலியோ காஞ்சிபுரமோ ஏதோ ஒரு ஏரியாவிலேருந்து வருவாங்க. அவங்க ஏதோ ஒரு ஏரியாவிலேருந்து, சார் எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, எனக்கு அந்த மூலிகை சார் கொடுங்க, நான் அதை சாப்பிட்டு பார்த்துட்டு என்ன ரிசல்ட்னு சொல்கிறேன்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கு நம்ம கொடுக்கலாம். அதனால் வந்து எனக்கு தெரிஞ்சவங்களுக்கே நான் கொடுத்துட்டு இது மாதிரி சொல்லுங்க அந்த மாதிரி சொல்லுங்கன்னா, மற்றவங்களுக்கு நம்ம கொடுக்கும்போது அது வந்து ரிசல்ட் வரணும்ல, ரிசல்ட் வரலைனா மிகப்பெரிய துரோகம் பண்ண மாதிரி ஆயிரும். அப்படி ஒன்று சம்பாதிக்கணும் எனக்கு அவசியமே இல்லை. ஏன்னா நம்மக்கிட்ட நிறைய விஷயங்கள் இருக்குது, இந்த சேவல் கலையை பற்றி தான், சேவலை பற்றி தான் தெரியும், அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த ஹியூமன் பாடியை பற்றி, இந்த அனாட்டமி அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய விஷயங்கள் எனக்கும் தெரியும். அதாவது நம்ம வந்து அறிவியல் சம்மந்தப்பட்டு போய் எம்பிபிஎஸ்ஸோ இல்லை எம்எஸ்ஓ எம்டியோ நம்ம படிக்கல அப்படின்னா கூட, அந்த இதுக்கு போகல அப்படின்னா கூட, நான் ஒரு ஆசிரியர் அப்படின்ற முறையில் நிறைய விஷயங்களை நான் கற்றுக்கணும்னு ஆர்வப்படுவேன், ஆசைப்படுவேன், ஆர்வத்தோடு நான் கற்றுக்குவேன், என்ன விஷயங்களும் கற்றுக்குவேன். முக்கியமாக என்னுடைய தாத்தா சொல்லி கொடுத்த பல்வேறு மூலிகைகள், இப்போ ஒன்றும் இல்லை நம்ம சேனலில் மருத்துவ விஷயங்கள் ஒரு 200 வீடியோ பக்கம் மருத்துவ விஷயங்களையே நான் சொல்லியிருப்பேன், கோழிகளுக்கு, ஆடுகளுக்கு, மாடுகளுக்கு, முக்கியமாக மனிதர்களுக்கு கூட சொல்லியிருப்பேன். அதில் ஏதாவது ஒன்று ஃபெயிலியர் ஆச்சுன்னு நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம், எதுவுமே ஃபெயிலியர் இருக்காது. ஏன்னா அது அனுபவபூர்வமாக நான் செய்து பார்த்து அது சக்ஸஸ் ஆனதை தான் உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன். அதனால் நண்பர்களே, வீடியோ ரொம்ப பெருசாக போகக்கூடாது. இந்த மூலிகையை வந்து இன்னும் ஒரு 10 நாளில் நண்பர்களை வர வச்சு நம்ம கொடுப்போம். இன்னொரு 10 நாள் ஆயிரும் அதை ரெடி பண்ணுறதுக்கு. அதை ரெடி பண்ணிவிட்டு அதுக்கும் ஒரு வீடியோ போடுறேன், எங்கிட்ட மூலிகை ரெடி ஆகிடுச்சு, யாருக்கு தேவைப்படுதோ அது வந்து நீங்கள் எங்கையால் வந்து நீங்கள் சாப்பிட்டுட்டு போனீங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ இவங்களுக்கு நான் இந்த மூலிகையை கொடுக்குறேன் அப்படின்னு கூட நம்ம ஒரு வீடியோ எடுத்து வச்சு கூட பப்ளிஷ் பண்ணலாம். இவங்களுக்கு கொடுக்குறேன், இவங்க சாப்பிட்டு பார்த்துட்டு ரிசல்ட் அவங்களே சொல்லட்டும் அப்படின்னு கூட நம்ம பண்ணலாம். ஏன்னா இது உயிர் காக்கும் மருந்து, உயிர் காக்கும் மருந்து. இந்த மாதிரி மூலிகை, இந்த மாதிரியான விஷயங்கள் மற்றவர்களுக்கு தெரிஞ்சு இது இவ்வளோ சக்ஸஸ் ஆகுது, அதுவும் சாப்பிட்டு 3 நாள் சாப்பிட்றீங்கன்னா அந்த 3 நாள்லேருந்தே உங்களுக்கு ரிசல்ட்டு வர ஆரம்பிச்சிடும். இப்பேற்பட்ட ஒரு மூலிகை வந்து மற்ற யாரோ ஒரு ஆகாத போகாத நாய்க்கெல்லாம் கிடச்சினுச்சுன்னா அவெல்லாம் வந்து வேறு மாதிரி பண்ணி விட்டுவான், மூலிகை 10,000, 20,000 விற்பான், இல்லை இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க. ஆனால் நமக்கு அது விஷயமே இல்லை நண்பர்கள், உயிரை காப்பாற்ற. முக்கியமாக வந்து ஸ்மோக் பண்ணுறவங்க, ட்ரிங்க்ஸ் பண்ணுறவங்க, மேக்ஸிமம் இது வந்து உங்களுக்கு ஈரல் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி இருந்தால் கூட ட்ரிங்க்ஸ் பண்ணுறவங்கள தான் தாராளமாக இது குடிச்சிக்கலாம். ஏன்னா குடிக்கிறவங்களுக்கு முக்கியமாக அந்த கல்லீரல் தான் பாதிக்கப்படும், ஃபஸ்ட்டு கல்லீரல் தான் பாதிப்படையும்.
அவங்க வந்து வருஷத்துக்கு ஒரு டைம், இப்போ ட்ரிங்க்ஸ் பண்ணுறவங்க வருஷத்துக்கு ஒரு டைம் இந்த மூணு நாள் மூலிகையை வந்து வருஷம் குடிச்சிக்கினாங்கன்னா அவங்களுக்கு அந்த கல்லீரல் பிரச்சனையே வராது. அந்த அளவுக்கு இது போய் அங்கே வேலை செய்யுது கல்லீரலுக்குள்ளே. அதனால் அது யாராக இருந்தால் என்ன, அதே மாதிரி முக்கியமாக ரொம்ப முக்கியமான விஷயம் மறந்துட்டு பாருங்கள், இந்த மஞ்சள் காமாலை இருக்குது பாருங்கள், காமாலை அப்படின்னு ஒரு நோய் இருக்குது, மஞ்சள் காமாலை அப்படின்னு ஒரு நோய் இருக்குதுங்க. அது வந்து கல்லீரல் கெட்டு போனவங்களுக்கு தான் வரும். கல்லீரல் கெட்டு போச்சுன்னா இந்த மாதிரி மஞ்சள் காமாலை அப்படின்ற நோய் வருங்க. அது பார்த்திங்கன்னா கண் பார்த்திங்கன்னா மஞ்சள், அது வெள்ளை கலரில் இருக்கிறது பூரா ஃபுல்லாக மஞ்சளாயிரும். அது அதிகபட்சமாக ஆகி ஆகி அவங்க டெத் கண்டிஷனுக்கு போகும்போது பார்த்திங்கன்னா பச்சை கலராக மாறி இருக்கு, அந்த வெள்ளையாக இருக்கிறது மஞ்சளாக மாறி அப்புறம் பச்சை கலராக மாறி இறந்து போயிடுவாங்க அந்த மஞ்சள் காமாலை வர்றவங்க. அதுக்கெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா கல்லீரலில் டேமேஜ் இருக்கிறது தான், கல்லீரலில் ஏதாவது நோய் இருக்கிறது தான். இந்த மஞ்சள் காமாலை வந்தவங்களுக்கு இது அற்புதமாக வேலை செய்யுது இந்த மூலிகை சாறு. அதையும் நான் சொல்லிடுறேன், மஞ்சள் காமாலை இருக்குதுன்றவங்களும் தாராளமாக நீங்கள் வந்து இந்த மூலிகை சாறை நீங்கள் சாப்பிடலாம், பர்ஃபெக்டாக ரெடி ஆயிரும். இப்போ மஞ்சள் காமாலை இருக்குது அப்படின்னா முதல்ல ஒரு மூணு நாள் காமாலை இருக்குதுன்னு தெரிஞ்சிருச்சுனாவே நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க, ப்ளட் டெஸ்ட் எடுத்துட்டீங்க, தெரிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த மூலிகையை ஒரு மூணு நாள் தொடர்ச்சியாக குடிக்கணும். அடுத்து வந்து ஒரு 15 நாள் கேப் விட்டு மறுபடியும் ஒரு மூணு நாள் குடிக்கணும். அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 15 நாள் கேப் விட்டு ஒரு மூணு நாள் குடிக்கணும். இந்த மஞ்சள் காமாலை இருக்கிறவங்க, நோய் இருக்கிறவங்க, மற்றபடி எனக்கு வந்து ஜீரணமாகலை, புளியாப்பும் வருது, ஏப்பம் விட்டா இங்கே காரமாக இருக்குது, சாப்பாடு வெளியே வர்ற மாதிரி இருக்குது, வயிறு உப்புசமாக இருக்குது, நைட்டில் தூக்கமே வர்றதில்ல அப்படின்றவங்க வந்து நீங்கள் தாராளமாக மூணே நாள் குடிச்சிங்கன்னா போதும், மூணே நாள் குடிச்சிக்கோங்க, பர்ஃபெக்டாக உங்களுக்கு சரியாக போயிடும். இது வந்து எல்லாமே உத்தரவாதமான விஷயங்கள் தான், உத்தரவாதம் தான், நம்மள்கிட்ட கேரண்டி தான், சும்மா ஏதோ ஒன்று சொல்லிட்டு போயிடுறதில்ல. ஏன்னா என்னை வந்து இந்த நம்ம யூடியூப் சேனல் ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷம் ஆகுங்களா, சேனல் ஆரம்பித்து 9 வருஷம் ஆகுது, நான் ஒரு 4 வருஷம் வீடியோ போடலை, ஒரு 5-6 வருஷமாக நம்ம வீடியோ போட்டுருக்குறோம், ஒரு 5 வருஷமாக. அதனால் என்னை மேக்ஸிமம் பேருக்கு தெரியும், மேக்ஸிமம் பேருக்கு தெரியும் நான் எப்படிப்பட்ட ஆள், உண்மையை பேசுகிறேனா இல்லை பொய் பேசுகிறேனா அப்படின்றது எல்லாருக்கும் மேக்ஸிமம் என்னை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். சும்மா ஏதோ இப்போ தான் புதுசாக வீடியோ ஆரம்பித்து நான் ஒரு மூலிகை கொடுக்குறேன் வந்து குடிச்சிட்டு போங்க, இது நல்லாயிரும் அது நல்லாயிரும் அப்படி சொல்லலை. அதனால் நண்பர்களே அதை நம்ம பார்த்து பண்ணிக்கலாம். இன்னும் சில விஷயங்கள், நிறைய விஷயங்கள் நம்ம பேச வேண்டியது இருக்குது, நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஏன்னா இந்த வீடியோ பெருசாக போயிடுச்சு, இந்த மூலிகை விஷயத்துக்காக தான் இந்த வீடியோ. சரி நண்பர்களே, நன்றி, வணக்கம், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். இன்னொரு 10 நாள் அந்த மூலிகை ரெடி ஆகிறோம், ரெடி ஆனதுக்கப்புறமா நான் ஒரு வீடியோ போடுறேன். அப்போ வந்து உங்களுக்கு மூலிகை யாருக்கு வேணுமோ அந்த மூலிகை சார் வேணுன்றவங்க நீங்கள் தாராளமாக எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போடுங்க. ஒரு 7-8 பேருக்கு தான் நம்ம கொடுக்க முடியும். நிறைய பேர் வந்து மெசேஜ் போட்டு அப்புறமா எனக்கு கொடுக்கல உனக்கு கொடுக்கலன்னு அது தேவையில்லாமல் என்னை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. முதல்ல யார் அனுப்புகிறாங்களோ இல்லை வந்து யாரோ ஒருத்தருக்கு, ஒரு ஒரு 10 பேருக்கு நம்ம கொடுப்போம், ஒரு 7-8 பேருக்கு கொடுப்போம். நான் அனுப்புனேன் மெசேஜ் எனக்கு கொடுக்கவே இல்லை அவர் அப்படிலாம் சொல்லக்கூடாது. இருக்கிற வரைக்கும் தான் நம்ம கொடுக்க முடியும். இதுவும் நிறைய செலவு பண்ணி ரொம்ப ரிஸ்க் எடுத்து அந்த மூலிகை எடுத்துகிட்டு வந்து இலவசமாகவே நான் கொடுக்கணும்னு முடிவு பண்ணிக்கிறேன். அதுக்கு காரணம் என்னென்னா, மக்களாகி நீங்கள் அதை சாப்பிட்டு பார்த்துட்டு ரிசல்ட்டு நீங்கள் சொல்லணும். நான் கொடுக்குற மருந்து ஆஹா ஓஹோ நான் இப்போ சூப்பரான மருந்து நான் கொடுக்குறேன் அப்படிலாம் நான் பேசக்கூடாது, நீங்கள் சொல்லணும். அதை சாப்பிட்டு பார்த்துட்டு அது என்ன ரிசல்ட்டு கொடுக்குது, உங்களுக்கு அந்த பசி அருமையாக பசி எடுக்குதா, சாப்பிட்டு சாப்பாடு நல்லா ஜீரணமாகுதா, வயிறு உப்புசம் கொஞ்சம் குறைஞ்சிருக்குதா, அந்த புளியேப்பம் மாதிரி வருது பாருங்கள், அந்த ஏப்பம் காரமான ஏப்பம் அது வராமல் நிற்குதா, அதை நீங்கள் சொல்லணும் சாப்பிட்டு பார்த்துட்டு. அதுக்கு தான் சரி நண்பர்களே, நன்றி, வணக்கம், அடுத்த வழியில் சந்திக்கலாம், நன்றி.